அண்ட் மேலே வந்து ஃபில்லர் ஸ்லாபு. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கிளாத்ஸை டைரெக்டாக அவங்க வந்து இது மூலமா வெளியே கொண்டு போயிடலாம். அந்த பில்டிங்கோட பியூட்டியே அந்த பிளேஸ் தான். இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ப்ராஜெக்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 2 1BHK 2 1RK ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட. இந்த ப்ராஜெக்ட் வந்து கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. லைக் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் சின்ன ஒரு ஸ்பேஸில் 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் சின்ன ஒரு ஸ்பேஸில் டிசைன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம், அதை வந்து பியூட்டிஃபுல்லாக மாத்திரம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது இறங்கி நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தது. ஸோ அதனால் இந்த சைட்டை சுற்றியே வந்து நிறையா பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நேச்சர் லைட்டு, நேச்சர் யாரெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சர் லைட்டு, நேச்சர் யாரெல்லாம் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா டிசைன்ஸ் பண்ணோம். டே நைட் ஒர்க் இருந்தது. லைக் நைட் 3 மணிக்கெலாம் வந்து ஃபோக்கஸ் லைட்லாம் மாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுச்சு. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னும் வந்து கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீட்டுக்குமே வந்து நல்ல தண்ணி அந்த உப்பு தண்ணிக்கான பைப் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மெயின் வாட்டர் சம்போட கேப். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்டார்கேஸ் கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறேன். ஸ்டார்கேஸ் கீழே வந்து மோட்டருக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கிறதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல தண்ணிக்கு ஒரு ப்ரொவிஷன், உப்பு தண்ணிக்கு ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த டேப்பில் நல்ல தண்ணி வரும், அந்த டேப்பில் உப்பு தண்ணி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 1BHK போகலாம். ஸோ இது வந்து கிச்சன் அண்ட் இது பெட்ரூம். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சிங்க்லேயும் வந்து நல்ல தண்ணி அண்ட் உப்பு தண்ணி இரண்டுக்குமே வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். மேலே வந்து சிம்னி ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் ரெண்டுக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம். அண்ட் அந்த ஹோல் மூலயமா அவங்க எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சிம்னியும் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சிம்னியோட அவுட்டு. அண்டு இந்த டோர் பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் கிளைண்ட் வந்து கிச்சன்லேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரொவிஷன் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கிளாத்ஸை டைரெக்டாக அவங்க வந்து இது மூலமா வெளியே கொண்டு போயிடலாம், அதாவது வீட்டோட பின் சைடுக்கு கொண்டு போய்க்கலாம். அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 வால்லேயும் விண்டோ வச்சுருக்குறோம். அண்ட் ஒரு ஷெல்ஃப்,
இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒரு வால்க்கு மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டட் கலர்ஸ், மிச்ச வால் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கலருடைய மைல்டு டோனை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். பாத்ரூம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். பாத்ரூம் சேம் அதே மாதிரி நல்ல தண்ணி அண்டு உப்பு தண்ணி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது லேண்டர் பக்கத்தில் வந்து ஸ்டீல் லூவர்ஸில் ஒரு ஓப்பன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஏன் ரெண்டு விண்டோ உள்ளே வர்றதுக்காக அந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலி ஃப்யூச்சரில் வந்து இந்த சைடு வந்து பில்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஓப்பனும் நம்ம கொடுத்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ஹவுஸ் இருக்குது, ஒரு 1BHK அண்ட் 1RK. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1BHK பார்க்கலாம். இந்த 1BHK வந்து அஸ் பர் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் தான், கீழே உள்ள 1BHK அப்படியே மேலே கொண்டு வந்திருக்கிறோம். கலர் எல்லாமே சேம் தான் அண்டு டாய்லெட்டுக்கு மேலே வந்து லாஃப்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 1RK பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரூம், ஒரு கிச்சன், டாய்லெட் இவ்வளோதான் இருக்கும். ஸோ டாய்லெட் வந்து இங்கே இருக்குது, இது வாஸ்துபடி இந்த இடத்துல வச்சுருக்கோம். நல்ல தண்ணி அண்ட் உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். டாய்லெட் மேலே வந்து லாஃப்ட் கிடையாது. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து வென்டிலேட்டர் மேலே வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாய்லெட் வந்து இந்த பேசேஜ் கிட்ட தான் வருது. ஸோ இந்த பேசேஜில் யாராவது நடந்து வர்றாங்க அப்படின்னா லிண்டலுக்கு கீழே, அதாவது 7 அடிக்கு கீழே வந்து நம்ம விண்டோ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைவசி இருக்காது, யார் வேணாலும் எட்டி பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரைவசி வந்து இதில் கட் ஆகுன்றதுனால தான் நம்ம வந்து லாஃப்ட் கொடுக்காம மேலே வந்து வென்டிலேட்டர் கொடுத்தோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பெட்டுக்கான ப்ரொவிஷன். லாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல லாஃப்ட் கொடுத்தது எதனால, ஆக்சுவலாக இந்த இடத்துல கொடுத்துருந்தோம்னா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்கும். இங்கே கொடுக்காம ஏன் அங்கே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வெளியிலேருந்து உள்ளே வர்றாங்கன்னா பார்த்ததுமே வந்து அந்த லாஃப்ட் மேலே ஏதாவது பொருள் போட்டிருக்கோம்னா அதான் பளிச்சுன்னு தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம லாஃப்ட்டை வந்து இந்த சைட் கொடுத்துருக்குறோம். அது போக வந்து சின்ன சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபேவரட்டான ஆர்கிடெக்ட் லாரி பேக்கர் அவங்களுடைய தீம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாலி ஒர்க் அண்ட் மேலே வந்து ஃபில்லர் ஸ்லாப், அந்த ஃபில்லர் ஸ்லாப்ல இருந்து பல்பை வந்து டவுன் பண்ணியிருக்கேன். லைக் வந்து ஒரு மண்பானையை வந்து நம்ம சீலிங் மேலே வச்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வந்து பல்புக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேன். செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற பிளேஸ் வந்து அந்த மொத்த பில்டிங்கில் வந்து இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
மேல வந்து ஸ்லோப்டு ரூஃப், அதுல வந்து வென்டிலேஷன் லைக் அங்க வயர் கிளாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வென்டிலேஷன், அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வென்டிலேஷன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டே டைமா இருக்கட்டும் நைட் டைமா இருக்கட்டும், நைட் டைம் மூன் லைட் இதுல படும்போது சூப்பரா இருக்கும். அண்ட் டே டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பிரைட்டாவே ஃபீல் ஆகும். ஸோ லைட் கொடுக்கணும்ன்றது கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த சைடு வந்து பில்டிங் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து வென்டிலேஷன் கட் ஆகிடும். ஸோ அதனால தான் இதை ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி அதனால தான் ஸ்லோப்டு ரூஃப் போட்டு அந்த ரூஃபில் வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்தது. செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டெரஸ் அண்டு ஒன் ஆர்கே, வாஸ்துபடி கண்ணி மூலம் உயர்ந்திருக்கணும்ல, ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஒன் ஆர்கே கொடுத்துருக்கோம். இந்த ரூம் வந்து கீழே இருக்கிற 1BHK-ஓட பெட்ரூம் டிசைன் அப்படியே மேலே வந்திருக்கு. அது போக வந்து ஃப்ரண்ட்டில் சின்னதாக வந்து கிச்சனுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கும்போது இது ரெண்டலுக்கு புக் ஆகிடுச்சு. இவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களோட வீட்டுக்கு இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையான பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் டிஸ்பிளேலையும் இருக்குது. ஸோ எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா ஒர்க்குமே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேட் டிசைனாக இருக்கட்டும், டைல் செலெக்ஷனாக இருக்கட்டும், கிளாஸ் செலக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ச் பை இன்ச் வந்து டிசைன் பண்ணது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியில் தான் இருந்தது. ஏன்னா சைட்டை சுற்றி வந்து வீடாக இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நேச்சர் லைட்டு, நேச்சர் யார் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு. அதுவுமே வந்து நம்ம டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்துட்டோம். எங்களுடைய ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே வெப்சைட் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.